to the Shalya lifestyle. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான அதே சமயம் சீஸியான பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு வார்ம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே தடவையாக சேர்த்துற வேணா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு பால் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் பூண்டு பற்கள் 5 சேர்த்துருக்கேன். நான் பெரிய அளவு பூண்டு பற்கள் எடுத்ததுனால 5 சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் சின்ன பூண்டு பற்கள் எடுத்தீங்கன்னா 10 கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூட பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்து அதை இது போல குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். இது கூட 1 கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஒரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்க இந்த மெத்தட்ல ஈஸியா வீட்லயே பீஸா சாஸ் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லனா இன்னொரு மெத்தட்ல பீஸா சாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு வீடியோ நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்து கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது போல அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறதுனால இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பீஸா சாஸ் செய்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பீஸா ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கப்பில் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதில் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி தவிர மற்ற எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ஒரு பீஸா சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எல்லா தக்காளியையும் இப்போ சேர்த்தாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சுருங்க. 1-5 மினிட்ஸ் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். தக்காளி எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கும் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இதை இது போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட தோல் எல்லாம் நல்லா கலண்டு வந்துடும் பாருங்கள். எல்லா தோலும் தனியாக வந்துருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது போல் எடுத்தாலே நமக்கு தோல் தனியாக வந்துடும். ஸோ இதில் இருக்க எல்லா தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தோல் ரிமூவ் பண்ணாமல் கூட நம்ம இதை ரெடி பண்ணலாம்.
ஏன்னா நம்ம இதை அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அல்லது பேப்ரிகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தோடையும் இது நல்லா கலந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தோடையும் நம்ம டொமேட்டோ கெச்சப் கலந்து வர அளவுக்கு நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இது எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது போல ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டு பல்ஸ் மோட் வச்சு அடைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயிருச்சு. மாவு பாருங்க, டபுள் ஆகி ரெடி ஆயிருச்சு. இதை வந்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதை ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கங்க. இதை வந்துட்டு நம்ம வளர்த்து எடுத்துக்க போறோம். இது போல மாவை நல்லா தூவிட்டு நம்ம ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறதுல ஒரு மாவை எடுத்துக்கலாம். இது போல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வளர்த்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல பீஸா வேணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதை நல்லா நீங்க வளர்த்து எடுத்துக்கலாம். நான் நல்லா வளர்த்துட்டு அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ட்ரேல பட்டர் அப்ளை பண்ணிட்டு அது மேல நான் வளர்த்து எடுத்த இந்த மாவை வச்சிடுறேன். இப்போ இது மேல ஃபோக் யூஸ் பண்ணி இது போல ஹோல்ட் பண்ணி விட்டுருங்க. இது மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீஸா சாஸ் அப்ளை பண்ண போறோம். இது போல எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பீஸா சாஸ் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நிறையா பீஸா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஸா சீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ பீஸா சாஸ் நிறையா சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா தூவி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நிறைய சீஸ் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பீஸா ரொம்பவே சீஸியாக இருக்கும். ஸோ நிறைய சீஸ் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா இடத்துலையும் சீஸ் ஆட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லேயே கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே போல் இன்னொரு மாவு ரெடி பண்ணிவிட்டு இது மேலே வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் கவர் பண்ணி விட்டுருங்க. இது போல் வெளியே தெரியாமல் நல்லா நம்ம கவர் பண்ணி விட்டுடலாம். கவர் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதை சென்டரில் வச்சு நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இது போல் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம பீஸா சாப்பிடாமல் இது போல் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். கட் பண்ணிட்டு அதில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து இது போல் நீங்கள் சுற்றி விட்டுருங்க. இப்படி நம்ம வைக்கிறதால ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது போலவே எல்லாத்தையும் நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுறலாம். பாக்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ரொம்பவே அழகா இருக்கும். நமக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நம்ம இது போல ட்ரை பண்ணி வைக்கலாம். இதே போல எல்லா சைடும் நம்ம ரோல் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு அழகா பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நடுவில் இருக்க பவுலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவனை ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண பீஸாவை சேர்த்துடலாம். 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ்க்கு நான் இதை வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, ரொம்பவே சீஸியான பீஸா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. இது போல நீங்க டிஃப்ரெண்டா பீஸா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க இது போல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எங்க கூட மறக்காம நீங்க ஷேர் பண்ணிக்காங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஷாலியா லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்பவே சீஸியான பீஸா ரெடி. Thanks for watching.
லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.